Hi friends, welcome to Sanjana Vlogs. In our channel, we will a full day morning to night routine vlog. Now, we will see how many people are doing this. I will see how many people are doing இன்னைக்கு சமையல் லஞ்சுக்கு என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படினு வந்து கேரட் பீன்ஸ் அதுக்கு அப்புறம் தயிர் பச்சடிக்கு வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் பிரியாணி செய்யிறதுக்கு நமக்கு வந்து காய் கட் பண்றதுக்கு மட்டும் தான் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும் அதுக்கு அப்புறம் வந்து ஈஸியா நமக்கு வேல முடிஞ்சிரும் இப்போ பிரியாணி பண்றதுக்கு குக்கர் அடுப்புல வச்சிட்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை 2 கிராம் அதுக்கு அப்புறம் வந்து பிரியாணி இலை வந்து போட்டுருக்கேன் நான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்ல நார்மலா என்ன அரிசி வந்து யூஸ் பண்றோமோ அத தான் வந்து இன்னைக்கு பிரியாணி வந்து செய்யறேன். எங்க வீட்ல பிரியாணி ஃபேவரட் யாரனா பாப்பாக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானு வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு தாளிச்ச சாப்பாடு வந்து பிடிக்காது. சரி பாப்பா வந்து ஒரே புதினா சாதம் தான் வந்து கேட்டிட்டு இருந்தா ரெண்டு மூணு நாளா. இன்னைக்கு வந்து இத கொடுப்போம் அதுக்கு அப்புறமா வந்து புதினா சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்னு தான் போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாலாம் போடுவோம்ல அப்புறம் பிள்ளைங்களுக்கு காரம் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பச்சை மிளகாய் தக்காளி அதுக்கு அப்புறம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி போட்டுட்டேன். நைட்டே வந்து பிளான் பண்ணியிருந்தா கொஞ்சம் பட்டாணி வந்து ஊற வச்சு வச்சிருந்துருக்கலாம் இப்போ உப்பு போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து போடலை ஏன்னா நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இந்த பிரியாணி மசாலாவே கொஞ்சம் காரம் இருக்கும் சில நேரம் என்ன பண்ணுவேன்னா வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா வந்து போடுவேன் இன்னைக்கு வந்து கடையில் இருக்குள்ள நம்மளுக்கு பிரியாணி மசாலா பேக்கெட் அதை தான் வந்து வாங்கி போட்டேன் இப்போ புதினா மல்லித்தலையை வந்து கட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சோயா வந்து போட்டு செய்யப்பறேன் பாப்பாவுக்கு வந்து சோயா வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அரிசி கூட வந்து சோயாவும் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ பிரியாணிக்கு வந்து இந்த பக்கம் குக்கர்ல வச்சிட்டு அந்த பக்கம் வந்து சட்னி வந்து தாளிச்சிட்டு இருக்கேன் தேங்காய் சட்னி இல்லனா தக்காளி சட்னி தான் எங்க வீட்ல ரொம்ப ஃபேவரட் என்னடா ডেইলি தேங்காய் சட்னி தக்காளி சட்னியுமே வைக்கறாங்கன்னு நீங்க நினைக்கலாம் என்ன நமக்கு வந்து எது சாப்பிடுறங்களோ அதுதானே கொடுக்க முடியும் காலையில இந்த பிள்ளைங்க சாப்பிட்டு போறதே அதிசயம் அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து குக்கர் அதுக்குள்ள விசில் வந்திருச்சு குக்கர் எடுத்து கீழ வச்சாச்சு அப்பவே வந்து தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் சட்னியை வந்து சிம்ல வச்சிட்டு நான் வந்து அப்படியே மேலே போய் வந்து நேத்து துவைச்சு போட்ட துணி எல்லாம் கிடக்குது பாத்தீங்கன்னா கீழ எல்லாம் விழுந்துரும் அதுக்கு அப்புறம் வந்து வெயிலே கடந்து வாம்பா போயிடும் அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு கீழே வரை பாப்பா வந்து எந்திரிச்சிட்டு இன்றைக்கி பாப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு முழிச்சிருக்கா என் பையன் வந்து என்னமோ இன்றைக்கி தூங்கிட்டு இருக்கான் நான் வந்து இப்போ இந்த துணியை வந்து மடிக்க போகிறதில்ல லஞ்ச் டவலு கர்ச்சீஃபு அப்புறம் சாக்ஸு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்து தனியாக செட் செட்டாக மடித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நேத்தி மாதிரி தான் இருக்கும் நேத்தி என் பையன் சாக்ஸை பாப்பா வந்து போட்டுட்டா அவை வந்து அப்புறம் காலிலேருந்து உருவிட்டு போயிட்டா அதனால் நம்ம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு வந்து அவங்க கிளம்பிகிட்ருப்பாங்க எங்கள் மாமனார் இருக்கும்போது அவங்க தான் வந்து பிள்ளைங்களோட சாக்ஸு டை எல்லாமே தனித்தனியாக ரெண்டு பேருக்கும் வந்து புடச்சிருப்பாங்க நான் பாருங்க என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு போய் அங்கே ஒரு சேர் இருக்குது அதில் கொண்டு போய் போட போகிறேன் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காத வேலையிலே வந்து அது என்ன துணி மடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்காது சேர்த்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு வாரத்துக்கு தேவையானது இன்றைக்கி சாயங்காலம் தான் வந்து மடிக்கணும் அப்படியே வந்து பேக் எல்லாமே இவங்க பென்சில் எல்லாம் நைட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு அங்கங்கே போட்டுருவாங்க நம்ம தான் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரி பாப்பா வந்து ப்ரஷ் பண்ணுறேன்னு சொன்னால் அவளுக்கு வந்து பேஸ்ட் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து போய் என் பையனை வந்து எழுப்பினேன் அவன் எந்திக்கிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் சரி வெளியிலலாம் வந்து கூட்டுவோம் இன்றைக்கி வந்து எனக்கு சமையல் வேலை இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு இன்னொரு தோசை மட்டும்தான் ஊற்றுற வேலை இருக்குது குழம்பு சாப்பிட்னா தான் நம்ம குழம்பு பொரியல் அது இதுன்ட்டு ரெடி பண்ணும்போது எப்படியும் ஒரு மணி நேரக்கிட்ட ஆயிரும் இது வந்து எனக்கு அரை நேரத்தில் முடிஞ்சிருச்சு அதனால் சரின்ட்டு வெளியிலலாம் கூட்டிட்டு வீடு வந்து கூட்டி விட்டுட்டேன் அதுக்கு ஒரு 10 ரூபாய் மட்டும் எடுத்துக்கோ அதுல வந்து தயிர் வாங்கிக்க அப்புறம் ப்ரூ வந்து அங்கே சில்லற இருக்கு கிச்சனில் ஒன்று போதும் ஆ ஒன்று போதும் ஸ்நாக்ஸ் அப்படி வாங்கிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட் சார் தயிர் ஒன்று ஒரு ப்ரூ ஒன்று
பாப்பா வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டாலும் அவளுக்கு போய் போனதை தலைக்கு தான் வந்து குளிக்கணும்னு சொல்லுவாள். அதனால் இன்றைக்கி வந்து கொண்டே போட்டு வச்சுட்டு நீ நம்ம எப்படி குளிக்கிற பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சட்னி வந்து வதக்கி வச்சுட்டு போனோம்ல அதையும் வந்து அரைச்சிருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவிட்டு இருந்தேன். சரி அப்புறமா அரைச்சிக்கலாம். முதல்ல பாத்திரம் வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம நைட்டே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டதுனால ஒரு நாலஞ்சு தட்டு அது தான் கழுவாமல் போட்டுட்டு போனாலும் நான் சாயங்காலம் வந்து மறுபடியும் நான் தான் கழுவணும். அப்புறம் வந்து சிங்க்கு நிறைஞ்சிரும். அப்புறம் ஐயோ பாத்திரம் சேர்ந்துருச்சு அந்த மாதிரி இருக்கும். அதனால் இனிமேல் இந்த மாதிரி சேர்த்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாத்திரம் வந்து கழுவி வச்சுட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தோசை பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு அப்படியே வந்து கையோட சட்னி வந்து அரைச்சிட்டேன். பால் வந்து காய வச்சேன். நான் காலையில் ஒரு டீ குடிச்சேன்னா அதுக்குள்ளேயே ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு அப்புறம் மறந்துருச்சு. எனக்கு நைட்டு வந்து ஜூஸ் வந்து அரைச்சி வச்சோமே அப்படின்ட்டு ஜூஸை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டேன். அப்படியே வந்து நமக்கு குக்கர் விசில் அடங்கியிருக்குமா நம்ம லஞ்சு வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து இன்னும் கிளம்பணும்ல எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணியாச்சு. என் பையனுக்கு வந்து தயிர் வெங்காயம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவனுக்கு மட்டும் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு தயிர் பிடிக்கும். அவனுக்கு தயிர் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்தில் யாராவது தயிர் சாப்பிட்டுட்டு இருந்தால் அவங்க பக்கத்துலேயே உட்கார மாட்டான் அவன். அப்படியான வந்து சின்ன வயசில் வந்து நம்ம அப்பெல்லாம் நல்லா தயிர் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் இடையில வந்து அப்படியே விட்டுட்டான். இப்போ நான் வந்து இன்னும் தோசை ஊற்றுறது மட்டும் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் அவங்க வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் இருக்கும்ல அப்படியே சைடில் வந்து தோசையை ஊற்றிட்டு அந்த பால் பார்த்திங்கன்னா அது அந்த பக்கம் ஆறிட்டு இருக்குது. கடைசியாக நம்ம வந்து ரெடி ஆகிட்டு போவோம்ல தோசை சாப்பிட்டு. பாப்பாவுக்கு ஒரு கவலை. என்ன கவலை சொல்லு பாப்பா? நீங்களா ஸ்கூலுக்கு போறீங்க, நாங்க வேலைக்கு போறோம். எங்களுக்கும் நாங்கள்தான் கோட்டு போடுறோம்ல மேல, அது எங்களோட யூனிஃபார்ம். நாங்களும் ஸ்கூல் போறப்ப யூனிஃபார்ம் தான் போட்டு போனோம். என்ன கலர் யூனிஃபார்ம்? எங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பாவாடை, வெள்ளை கலர் சட்டை. அப்புறமா புதன்கிழமைக்கு இப்போ நீங்கள் வெனஸ்டேக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கள, எங்களுக்கு வந்து வெனஸ்டேக்கு க்ரீன் கலர், க்ரீன் கலர் பாவாடை, வெள்ளை கலர் சட்டை. நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிலாம் எழுதியிருக்காது, சும்மா ஒரு வெள்ளை சட்டையும் ஒரு பாவாடையும் இருக்கும். அதெல்லாம் ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. காசு கொடுக்கலை? புக்கு, புக்கு எல்லாம் ஃப்ரீ தான், எதுக்குமே காசு கொடுக்க தேவையில்ல. சரி வா சாப்பிடல. ஓடியா இட்லி தோசை அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க மிஸ் சொன்னாங்க. அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிரியாணி தயிர் தோசை சட்னி. பிரியாணி கொடுத்தோம் மூஞ்சி பாரம் பிரைட் ஆயிடுச்சுதான். பாப்பாவுக்கு பிரியாணினோடனே காலையில் சாப்பிட்டு அவள் வந்து ஒரு தோசையும் கொஞ்சம் பிரியாணியும் சாப்பிட்டா. இப்போ பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நானும் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டேன். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெனஸ்டே அப்படிங்கிறதுனால யோகா இருக்குதா? பாப்பா வர நான் யோகாலாம் பண்ண மாட்டேமா மிஸ்ஸு, என்ன சக்கராசனம் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு காலையில் ஒரே அழுக. சரி மிஸ்ஸிட்ட சொல்லி விட்டுட்டு வர சொல்கிறேன் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காஃபி குடிச்சிட்டு பேக் எடுத்துகிட்டு வேலைக்கு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்து கொஞ்சம் பாப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு ஒரு 5 மணிக்கே வந்து அவள் என்ன ரியாக்ஷன் கொடுக்கான்னு பார்க்க. இன்றைக்கி வந்து 5 மணிக்கே வந்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து காலையில் நேரத்தில் இருந்துச்சு, டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பாப்பாட்ட ஃபோனை கொடுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து 1:30 இருக்கும். சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னாங்களா. சரி காலிஃப்ளவர் இருக்குது அதை வந்து சில்லி போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சு. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் நேரத்தில் வந்ததே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அவளுக்கு ஃபோன் கொடுத்தோன்னே அது இன்னும் ஜாலியாகிட்டேன். அப்புறம் நான் சில்லிக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து
ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு. அப்புறம் மைதா வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா இருந்துச்சு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேசரி பவுடர் கலருக்காக வந்து போட்டேன். அப்புறமா வந்து நார்மலாக சில்லி பவுடர் இருக்குல்ல அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து போடலை, அந்த சில்லி பவுடர்லேயே உப்பு இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் சில்லி போட்டுக்கலான்ட்டு மூடி வச்சுட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை இருக்குது. இந்த துணி வந்து அப்பப்போ வந்து மடித்து வச்சுருந்தா இவ்வளோ சேர்ந்துருக்காது. அந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சேர் துணி இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து மடிப்போம் அப்படின்ட்டு என்னோடய சேரீ மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்குள்ளே சேரீ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 நாளைக்கு ஒருக்காவது மடிச்சிருவேன். இப்போ அந்த ரூம் யூஸ் பண்ணாதனால அங்கே எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சாச்சு. ஒரு வழியா துணியெல்லாம் மடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ துணி சேர்த்து வச்சிருக்கேன்ட்டு. எனக்கே பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தா 7 சேரீ இருந்துச்சு. பிள்ளைங்களுக்குள்ளது மட்டும் அப்பப்போ அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ் மாற்றுவாங்கள்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, என்னோட தான் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ சரி, நம்ம வந்து இனிமேல் சில்லியை போட்டு சாப்பிடுவோம். துணி மடித்து சரியான டயர்டாயிருச்சு, அப்புறம் பசியும் ஆயிடுச்சு. அதனால் அந்த பக்கம் வந்து பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் காஃபி போடுறதுக்காக. சில்லியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்ட்டு வந்துருந்துச்சு. அரிசி மாவு நம்ம வந்து அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருந்தோம்ல, அதனால் வந்து நல்லா வந்துருந்துச்சு. அப்படியே வந்து சைடில் வந்து சில்லியும் போட்டுட்டு பால் வந்து கொதிச்சிருச்சா, காஃபி வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் வந்து காஃபி வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு நானும் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கலாம். நைட்டுக்கு மாவு இருக்குது அநேகமாக, வந்து தேங்காய் சட்னி அதை வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் வந்து ஒரு இட்லி குருமா பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து பண்ணவே முடியல. பிள்ளைங்களுக்கு வந்து குருமானா வேண்டாமல், நீங்கள் சட்னியாக அரைச்சிருங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டுக்கு வந்து கேரட் தோசை பண்ணலாம் அப்படின்ட்டு தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். சாப்பிடுமா பாப்பா? சாப்பிட்றியா? தோசை ஊற்றிட்டு வருவா அத்தை? பாப்பா முஞ்சில் இப்போ தான் களையே இருக்குது. பக்கத்து வீட்டு பாப்பா பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்துச்சு, இப்போ தான் வந்துச்சு. அது வந்து சஞ்சனா கூட விளையாடுறதுக்கு வந்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்களா. சரி, இன்றைக்கி வந்து மினி தோசை வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேரட் வந்து துருவி போட்டு அவளுக்கு வந்து தோசை வந்து பண்ணி கொடுத்தேன். இந்த பாப்பா இருந்த வீட்டில் வந்து முதல்ல ஒரு குட்டி பாப்பா, இன்னொரு பாப்பா இருந்துச்சு யாழினின்னு சொல்லிட்டு. அது வந்து சஞ்சனா கூட ரொம்ப க்ளோஸ் அந்த பிள்ளை. இதுவுமே வந்து இப்போ நல்லா இவ சொல்லு பேச்சு கேட்க ஆரம்பிச்சு, கை கட்டி நிற்குது அதை தொடாத டிவி கிட்ட அப்படின்னே. சாப்பிட்றீங்களா? இந்த கீழே உட்காரு அக்கா கூட உட்காருறியா? உட்காரு. பாப்பாக்கு சட்னி கொடுக்காதம்மா. ஃபேன் போட்டு விடவா? அழகி அழகி, சட்னி கொடுக்க கூடாதுன்னு தெரியாம தொட்டுட்டானே. சாப்பிடுவலான்னு தெரியலையே. பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. சாப்பிடு. கார் அடிக்கிட்டு இருக்குது, அது கிடக்குது ஓடல. நான் பாப்பா கூட்டி விடு, உட்காந்துக்கம்மா. இங்கே உட்காட்ட. சுபிக்ஷா. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பொட்டுக்கெல்லாம் கடுகு எல்லாத்தையும் இருந்து போச்சா, இப்போ தான் வந்து ஒவ்வொரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை கையோட கொட்டி வச்சிருவோம் அப்படின்ட்டு கொட்டி வச்சுட்டு பால் மட்டும் எனக்கு காய்க்கணும். பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் வந்து நம்ம பால் கொடுத்தா சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க, அதனால் நைட்டு மட்டும்தான் வந்து பால் வந்து காய்ச்சி கொடுப்பேன்.
இப்போ இதெல்லாம் வந்து கொட்டி வச்சுட்டு அப்படி பாலையும் வந்து காய வச்சுட்டு அவ்வளோதான். இதோடு வந்து நம்ம இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு, நாளைக்கு டே எப்படி போகுதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.